Hi friends, welcome to CNR English Academy. இன்னைக்கு வீடியோவில் TNPSC Group 4 2019ஓட question paper analysis பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஷேர் பண்ணணும்னு சொல்லி, அதாவது டெட் எக்ஸாமுக்கு முன்னாடி குரூப் 4 எக்ஸாமுக்கு வந்து நிறைய பேர் அப்ளை பண்ணியிருக்கோம். உங்கள் பார்ட்டிலிருந்து குரூப் 4க்கு டெஸ்ட் ஏதாவது அரேஞ்ச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வாட்ஸ்அப்பில் வந்து இன்ஃபோஸை ஷேர் பண்ணியிருந்தீங்க. நம்ம வந்து டெட்டுக்கு வந்து பேப்பர் 1 & 2க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கான்சன்ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால உடனே வந்து குரூப் 4 வந்து பண்ண முடியல. ஆனால் வந்து ஜூலை 24th எக்ஸாம் அப்படின்றதுனால இனிமே வரக்கூடிய வீடியோஸு டிஎன்பிஎஸ்சி ரிலேட்டடாகவும் உங்களுக்கு வரும். எப்படி அப்படின்னு சொன்னால், ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன் பேப்பர்ஸ் வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் எக்ஸாம்ஸ்க்கு எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டு அப்படின்னு உங்களுக்கே தெரியும். அதே மாதிரி ஒரு ஒரு க்வெஸ்சன் பேப்பராக உங்களுக்கு வந்து அனாலிசிஸ் கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் தென் அண்ட் தேர் படிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படின்றதுனால தான் க்வெஸ்சன் பேப்பர்ஸ் அனாலிசிஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் அதே மாதிரி இப்போ நடந்த குரூப் 2 எக்ஸாமில் வந்து பார்த்திங்கன்னா நியூ புக்கு அண்ட் ஓல்டு புக்கு ரெண்டுத்துலேருந்துமே க்வெஸ்சன்ஸ் வந்து வந்திருந்தது. அதில் வந்து ஒரு சின்ன நோட்டு இருக்குது. என்ன அப்படின்னா, அந்த பழைய புக்கிலேருந்து வந்த க்வெஸ்சன்ஸ் எல்லாமே நம்ம பழைய புக்குன்னு மட்டும்தான் நினச்சிட்ருக்கோம். ஆனால் அது எல்லாமே பார்த்திங்கன்னா ஓல்டு க்வெஸ்சன் பேப்பர்ஸ்லேருந்து நிறைய க்வெஸ்சன்ஸ் வந்து ரிப்பீட்டடாக கேட்டிருந்தாங்க. நீங்கள் இந்த மாதிரி அனாலிசிஸ் பார்க்கும்போதே உங்களுக்குமே அது தெரிய வரும், சரிங்களா? ஸோ இந்த க்வெஸ்சன் பேப்பர் வந்து பார்த்திங்கன்னா 2019 குரூப் 4ஓடது. இதில் என்னென்ன வந்து க்வெஸ்சன்ஸ் கேட்டிருக்காங்க, அலோகேஷன்ஸ் ஆஃப் மார்க்ஸ் என்ன, அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம க்வெஸ்சன்ஸ்குள்ளே போகலாம். ஸோ டாபிக் வந்து பார்த்திங்கன்னா தமிழில் நம்பர் ஆஃப் க்வெஸ்சன்ஸ் 100, அண்ட் தென் ஜென்ரல் சயின்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஹிஸ்ட்ரியில் 15 க்வெஸ்சன்ஸும், ஜியாகிரஃபியில் 10 க்வெஸ்சன்ஸும், பாலிட்டியில் 16, எக்கனாமிக்ஸில் 4 க்வெஸ்சன்ஸு, ஃபிசிக்ஸில் 4 க்வெஸ்சன்ஸு, அண்ட் கெமிஸ்ட்ரியில் 6, பாட்டனி 4, ஜுவாலஜியில் 5, அண்ட் தென் நடப்பு நிகழ்வுகள் என்று சொல்லப்படுகின்ற கரண்ட் அஃபேர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா 11 க்வெஸ்சன்ஸு. அண்ட் தென் ஆஸ் யூஷுவல் இன் ஆல் த க்வெஸ்சன் பேப்பர்ஸ் நமக்கு மென்டல் எபிலிட்டி பார்த்திங்கன்னா 25 க்வெஸ்சன்ஸ் இருக்கும், இல்லைங்களா? ஆல் டுகெதர் 200 மார்க்ஸ், சரிங்களா? மூவ் ஆன் டு த க்வெஸ்சன்ஸ். ஃபஸ்ட்டு வந்து தமிழில் இருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். நான் க்வெஸ்சன்ஸு அண்ட் தென் ஆன்சர் மட்டும் அப்படியே ரீட் அவுட் பண்ணிட்டு வரேன், சரிங்களா? ஃபஸ்ட் ஒன், எட்டு தொகை நூல்களுள் முதலாவது வைத்து எண்ணப்படும் நூல், ஆன்சர் நற்றிணை. எட்டு தொகை நூல்களுள் முதலாவது வைத்து எண்ணப்படும் நூல் நற்றிணை. நெக்ஸ்ட் ஒன், அகத்தினையும் புறத்தினையும் சேர்த்து கூறும் எட்டு தொகை நூல் எது, ஆன்சர் பரிபாடல். அகத்தினையும் புறத்தினையும் சேர்த்து கூறும் எட்டு தொகை நூல் எது, பரிபாடல். நெக்ஸ்ட் ஒன், தவறான இணையை தேர்வு செய்க. இந்த ஐவகை நிலங்கள் கொடுத்துட்டு அதை எழுதின ஆசிரியர்கள் வந்து கேட்டிருக்காங்க, அதில் இருக்கக்கூடிய தவறான இணை எதுன்னு பார்த்திங்கன்னா முல்லை ஓதலாந்தை. ஏன்னா முல்லை வந்து பார்த்திங்கன்னா பேயனார் வந்து எழுதியிருப்பாங்க, சரிங்களா? நெக்ஸ்ட் ஒன், பின்வருவனவற்றுள் தவறானவற்றை தேர்வு செய்க. கம்பர் தேரெழுந்தூரில் பிறந்தவர், கம்பரை ஆதரித்த வள்ளல் சீதக்காதி, சரஸ்வதி அந்தாதியை இயற்றியவர் கம்பர், கம்பரது காலம் கிபி 12 நூற்றாண்டு. இதில் தவறான இணை எதுன்னு பார்த்திங்கன்னா கம்பரை ஆதரித்த வள்ளல் சீதக்காதி. நெக்ஸ்ட் ஒன், செல்வ செவிலி இலக்கண குறிப்பு தருக. செல்வ செவிலி அதோட இலக்கண குறிப்பு உருவகம். நெக்ஸ்ட் ஒன், குன்றேறி கண்டற்றால் தன்னகை தொன்றுற்றாக செய்வான் வினை. இவ்வடிகளில் கை தொன்று அதோட பொருள் யாதுன்னு கேட்டிருக்காங்க, ஆன்சர் கைப்பொருள். நெக்ஸ்ட் ஒன், பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு, எதுகை வகையை கண்டுபிடிக்கவும். இதோட எதுகை வகை என்னன்னு பார்த்தீங்கன்னா கூழை எதுகை. நெக்ஸ்ட் ஒன், அழக்கொண்ட எல்லாம் அழப்போம் இழப்பினும் இந்த அடிகளில் பயின்று வந்துள்ள எதுகை மேற்கதுவாய் எதுகை. நெக்ஸ்ட் ஒன், தன்வினை வாக்கியத்தை தேர்ந்தெடுக்க. அப்போதி அடிகள் நான்மறை கற்றார் என்னும் வரிகள் வந்து பார்த்திங்கன்னா தன்வினை வாக்கியமாக இருக்குது. நெக்ஸ்ட் ஒன், இலக்கண குறிப்பு தருக. கங்கையும் சிந்துவும், ஆன்சர் எண்ணும்மை. இதோடய இலக்கண குறிப்பு வந்து பார்த்திங்கன்னா எண்ணும்மை. நெக்ஸ்ட் ஒன், சால தவ முதலிய உரிச்சொற்களின் பின் வள்ளினம் மிகும் மிகாது, சில இடங்களில் வரும் சில இடங்களில் வராதுன்னு கேட்டிருக்காங்க, ஆன்சர் மிகும்.
சால தவ முதலிய உரிச்சொற்களின் பின் வள்ளினம் மிகும். நெக்ஸ்ட் ஒன், தாழ் பூந்துரை என்னும் சொல்லுக்குரிய இலக்கண குறிப்பு தருக. இதோட இலக்கண குறிப்பு வினைத்தொகை. நெக்ஸ்ட் ஒன், பின்வரும் தொடரில் உள்ள நிகழ்கால வினைமுற்றை தேர்வு செய்க. பழுத்த பழம், பழுக்கும் பழம், பழுக்கின்றது, பழங்கள் பழுத்தன. இதில் நிகழ்கால வினைமுற்று எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பழுக்கின்றது. நெக்ஸ்ட் ஒன், படி என்ற வேர்ச்சொல்லிலிருந்து வினையச்சத்தை உருவாக்குக. படி என்ற வேர்ச்சொல்லோட வினையச்சம் படித்து. நெக்ஸ்ட் ஒன், கல் என்னும் வேர்ச்சொல்லின் பதம் அறிக. கல் என்னும் வேர்ச்சொல்லின் பதம் கற்றல். நெக்ஸ்ட் ஒன், இயல்பானது வேர்ச்சொல் அறிக. இயல்பானதோட வேர்ச்சொல் பார்த்திங்கன்னா இயல்பு. நெக்ஸ்ட் ஒன், ஏ என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள். ஆன்சர் அம்பு. நெக்ஸ்ட் ஒன், குழலிக்கு பாட தெரியும் தொடரில் உள்ள பிழையை நீக்கி சரியான தொடரை தேர்ந்தெடுக்க. கரெக்ட் ஆன்சர் குழலிக்கு பாட தெரியும். நெக்ஸ்ட் ஒன், தமிழ் சொல்லை கண்டறிக. அனுமதி, ஈசன், குபேரன், மணிமுடி அப்படின்னு நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் இருக்கக்கூடிய தமிழ்ச்சொல் வந்து பார்த்திங்கன்னா மணிமுடி. நெக்ஸ்ட் ஒன், பொருந்தாத இணையை சுட்டுக. குறிஞ்சி, முல்லை, மருதம், பாலை, நெய்தல் இருக்கக்கூடிய பொழுதுகளை பற்றிய இருக்கக்கூடிய ஒரு இணையை வந்து கொடுத்துருக்காங்க. இதில் பொருந்தாத இணை எதுன்னு பார்த்திங்கன்னா மருதம் நண்பகல். அடுத்து மிசை எதிர்ச்சொல் காண்க. மிசையின் எதிர்ச்சொல் கீழ். நெக்ஸ்ட் ஒன், கலைச்செல்வி கட்டுரை எழுதினால் இத்தொடருக்குரிய சரியான எதிர்ச்சொல்லை தருக. இத்தொடருக்குரிய சரியான எதிர்ச்சொல் கலைச்செல்வி கட்டுரை எழுதிலல். நெக்ஸ்ட் ஒன், பொறுத்துக. நான்காம் வேற்றுமை உருபு கு, ஐந்தாம் வேற்றுமை உருபு இன், ஆறாம் வேற்றுமை உருபு அது, ஏழாம் வேற்றுமை உருபு கண். ஆப்ஷன் ஏயில் இருக்கக்கூடிய ஆன்சர்ஸ். சரிங்களா. நெக்ஸ்ட் ஒன், கீழ்கண்ட கூற்றுக்குள் சரியானவற்றை தேர்வு செய்க. தாய்மானவர் பிறந்த ஊர் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் உள்ள பழவேற்காடு. இவர் காலம் கிபி 18 நூற்றாண்டு. தாயுமானவர் திருப்பாடல் திரட்டு என்பது இவர் எழுதிய நூல். திருச்சியை ஆண்ட விஜய ரகுநாத சேதுபதியிடம் கருவூல அலுவலகராக பணியாற்றியவர். இதில் எது கரெக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 மற்றும் 3 சரி. எதுன்னா இவருடைய காலம் கிபி 18 மற்றும் தாயுமானவர் திருப்பாடல் திரட்டு என்பது இவர் எழுதிய நூல். நெக்ஸ்ட் ஒன், தாயுமானவர் ஆற்றிய பணி எது? ஆன்சர் அரசு கணக்கர். நெக்ஸ்ட் ஒன், தென்னாப்பிரிக்க வரலாற்றில் யாருடைய பெயர் நிலைத்து நிற்கும் என்று காந்தியடிகள் குறிப்பிட்டுள்ளார்? ஆன்சர் தில்லையாடி வள்ளியம்மை. நெக்ஸ்ட் ஒன், உலகம் உருண்டையானது என்பதை தம் தொலைநோக்கியால் கண்டறிந்து சொன்னவர் யார்? கலீலியோ. நெக்ஸ்ட் ஒன், தமிழுக்கு அரும்பணி ஆற்றிய அமெரிக்க பேராசிரியர்களில் ஒருவர் ஜேம்ஸ் ஃப்ராங்கா. நெக்ஸ்ட் ஒன், இங்கே ஓர் தமிழ் மாணவன் உறங்கிக் கொண்டிருக்கிறான் என்று தன் கல்லறையில் எழுத சொன்னவர் யார்? ஜியு போப் அவர்கள். இந்த கொஸ்டின்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஓல்டு புக்கில் இருந்து கேட்ட கொஸ்டின்ஸு. இந்த கொஸ்டின் வந்து இப்போ இருக்கக்கூடிய நியூ புக்கில் இல்லை. சரிங்களா. நெக்ஸ்ட் ஒன், வீருடை செம்மொழி தமிழ்மொழி உலகம் வேரூன்றிய நாள் முதல் உயிர் மொழி என்று தமிழின் பெருமையை பறைசாற்றியவர் யார்? ஆன்சர் பாவலரேறு பெருஞ்சித்திரனார். நெக்ஸ்ட் ஒன், துரைமாணிக்கம் என்பது இவரின் இயற்பெயர். ஆன்சர் பெருஞ்சித்திரனார். அவருடைய இயற்பெயர் தான் வந்து துரைமாணிக்கம் இல்லைங்களா. நெக்ஸ்ட் ஒன், திராவிட மொழிகளின் ஆய்விற்கு பங்களிப்பு செய்தவர்களில் குறிப்பிடத்தகுந்தவர் யார்? தேபோ மீனாட்சி சுந்தரனார் அவர்கள். நெக்ஸ்ட் ஒன், பரிதிமார் கலைஞர் நடத்தி வந்த ஞானபோதினி என்ற இதழை தொடங்கி வைத்தவர் யார்? ஆன்சர் மூசி பூர்ணலிங்கம் அவர்கள். நெக்ஸ்ட் ஒன், கதையை வாசிப்பது நமது சிந்தனையின் சலனத்தை ஊக்குவதற்கு ஒரு தூண்டுகோல் என கூறியவர் யார்? புதுமை பித்தன் அவர்கள். நெக்ஸ்ட் ஒன், தொல்காப்பியத்தில் நாடக பாங்கிலான உணர்வுகளுக்கு இலக்கணம் வகுத்த இயல் மெய்ப்பாட்டியல். நெக்ஸ்ட் ஒன், பண்ணோடு கலந்தும் தாளத்தோடு கூடியும் பாடும் கலை எது? இசைக்கலை. நெக்ஸ்ட் ஒன்,
சட்டம் ஒரு இருட்டறை, அதில் வழக்கறிஞரின் வாதம் ஒரு விளக்கு என்று கூறியவர் ஆன்சர் பேரறிஞர் அண்ணா அவர்கள். நெக்ஸ்ட் ஒன், தமிழக அரசின் தமிழ் வளர்ச்சித்துறை பரிசு பெற்ற சுரதாவின் நூல் எது? ஆன்சர் தேன்மழை. நெக்ஸ்ட் ஒன், இரட்டை கிளவி போல் இணைந்தே வாழுங்கள், பிரிந்தால் பொருள் இல்லை என்று பாடியவர் யார்? ஆன்சர் சுரதா. சுரதா அவர்கள் தான் வந்து இரட்டை கிளவி போல இணைந்தே வாழுங்கள், பிரிந்தால் பொருள் இல்லை அப்படின்னு எழுதியிருப்பாங்க. நெக்ஸ்ட் ஒன், பாரதிதாசனார் இயற்றிய நாடக நூல் எது? ஆன்சர் பிசிராந்தையார். அதே மாதிரி இந்த புக்குக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா சாகித்ய அகாடமி அவார்டும் வந்து கிடச்சிருக்கோம் இல்லைங்களா. நெக்ஸ்ட் ஒன், நாமக்கல் கவிஞருக்கு பத்மபூஷன் விருது வழங்கி சிறப்பித்தது யார்? மாநில அரசா, நடுவன் அரசா அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து நடுவன் அரசு. ஏன்னா பத்மபூஷன், பத்ம விபூஷன் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நடுவன் அரசு என்று சொல்லக்கூடிய சென்ட்ரல் கவர்மெண்ட்டு தான் வந்து கொடுப்பாங்க இல்லைங்களா. நெக்ஸ்ட் ஒன், சித்தர்களின் ஆதி சித்தராக கருதப்படுபவர் யார்? ஆன்சர் திருமூலர். நெக்ஸ்ட் ஒன், லிட்டன் பிரபு எழுதிய ரகசிய வழி என்ற நூலை தழுவி வெளிவந்த நூல்? ஆன்சர் மனோன்மணியம். நெக்ஸ்ட் ஒன், மனோன்மணியத்தை இயற்றியவர் சுந்தரம் பிள்ளை அவர்கள். நெக்ஸ்ட் ஒன், செங்கீரை பருவம் பிள்ளைத்தமிழில் எந்த பருவமாக விளங்குகிறது? செங்கீரை பருவம் பிள்ளைத்தமிழில் இரண்டாம் பருவமாக விளங்குகிறது. ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, நிறைய க்வெஸ்சன் பேப்பரில் கேட்கக்கூடிய ஒரு க்வெஸ்டின். சிற்றில் சிறுபறை சிறுதேர் இதில் மட்டும்தான் சேஞ்சஸ் வரும் இல்லைங்களா. பெண் குழந்தைகளுக்கு தனியாக, ஆண் குழந்தைகளுக்கு தனியாக வரும்போது அந்த மூணு மட்டும்தான் லாஸ்ட்டில் மாறும், மற்றது ஏழுமே வந்து சமமாக இருக்கும் இல்லைங்களா. நெக்ஸ்ட் ஒன், பெரிய புராணத்திற்கு சேக்கிழார் இட்ட பெயர்? ஆன்சர் திருத்தொண்டர் புராணம். பெரிய புராணத்திற்கு சேக்கிழார் இட்ட பெயர் திருத்தொண்டர் புராணம். நெக்ஸ்ட் ஒன், சுந்தரம் பிள்ளையை போற்றுமுகமாக தமிழக அரசு நிறுவியது யாது? பல்கலைக்கழகம். மனோன்மணியம் சுந்தரனார் யூனிவர்சிட்டி இருக்குது இல்லைங்களா, அதில் கூட பாருங்கள் எவ்வளோ ட்ரிக்கியாக. மனோன்மணியம்னு சொன்னால் நல்ல ஈஸியாகவே தெரியும், சுந்தரம் பிள்ளையை போற்று முகமாகன்னு கேட்டிருக்காங்க. தெரிஞ்ச க்வெஸ்சன் தான், எவ்வளோ ட்ரிக்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள். நெக்ஸ்ட் ஒன், பொருள் அறிந்து பொறுத்துக. தடக்கர் அப்படின்னா பெரிய யானை, எங்கு அப்படின்னா கரடி, வல் உகிர் அப்படின்னா கூர்மையான நகம். உகிர் அப்படின்னாலே நகம் தானே, வல் உகிர்னு சொல்லும்போது கூர்மையான நகரம். தெரிசனம் காட்சி. நெக்ஸ்ட் ஒன், குண்டலகேசியின் கதை தலைவி குண்டலகேசி, அவளின் வேறு பெயர் பத்தரை சரிங்களா. நெக்ஸ்ட் ஒன், கவுந்தியடிகள் எந்த மதத்தை சார்ந்த துறவி? சமண துறவி. நெக்ஸ்ட் ஒன், சிலப்பதிகாரத்தின் தொடர்ச்சியாக கருதப்படும் நூல் யாது? ஆன்சர் மணிமேகலை. நெக்ஸ்ட் ஒன், அறம் எனப்படுவது யாதென கேட்பின் மறவாது இது கேள், மண்ணு பார்க்கெல்லாம் உண்டியும் உடையும் உறையுளும், இவ்வடிகள் இடம்பெறும் நூல் எது? ஆன்சர் மணிமேகலை. அறம், அதே மாதிரி உண்டி, உடை இந்த மாதிரி எல்லாம் வருது பாருங்கள் ரிலேட் ஆகிற மாதிரி, அப்படியெல்லாம் வந்து க்ளூவர்ட்ஸ் வந்ததுன்னு சொன்னால் மணிமேகலை சரிங்களா. நெக்ஸ்ட் ஒன், குறுந்தகை நூலின் பா வகை யாது? ஆன்சர் அகவர்பா. நெக்ஸ்ட் ஒன், துணியன் நாயினன் தோல் செருப்பு ஆர்த்த பேரடியன் அல்சரிந்தன்னை நிறுத்தினான், இக்கூற்றிற்குரியவர் யார்? இக்கூற்றிற்குரியவர் குகன். நெக்ஸ்ட் ஒன், பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று? ஆன்சர் ஏலாதி. நெக்ஸ்ட் ஒன், பெருமுத்திரையர்கள் பற்றிய குறிப்புகள் அமைந்துள்ள நூல் யாது? நாலடியார். அதே மாதிரி வேளாண் வேதம் அப்படின்னும் நாலடியாரை சொல்கிறோம் இல்லைங்களா. நெக்ஸ்ட் ஒன், கல்விக்கு விளக்காக விளங்குவது எதுவென்றால் அவர்களிடம் உள்ள டேஷ் ஆகும். ஆன்சர் நல்லெண்ணங்கள். நெக்ஸ்ட் ஒன், பொருட்பாவின் இயல்கள். ஸோ இதுவுமே இம்பார்ட்டண்ட்டான க்வெஸ்டின், திருக்குறள் சம்மந்தப்பட்டது. அரசியல், அங்கவியல், ஒழிபியல் இது எல்லாமே பொருட்பாலின் இயல்கள். நெக்ஸ்ட் ஒன், வேய்புரை தோல் என்ற ஓமை தொடருக்கு பொருள் தருக? ஆன்சர் மூங்கில் போன்ற தோல். நெக்ஸ்ட் ஒன், பிறவினை சொற்றொடரை கண்டறிக? எழிலரசி சிலப்பதிகாரம் கற்பித்தாள். நெக்ஸ்ட் ஒன், தாய்மொழியை உயிராக போற்றுமாறு ஆசிரியர் மாணவர்களிடம் கூறினார், பொருத்தமான வாக்கியத்தை தேர்ந்தெடுக்க. இதோட பொருத்தமான வாக்கியம் அயற்கூற்று வாக்கியம். டைரக்டாக இல்லை, இன்டைரக்டாக இருக்கிறதுனால அயற்கூற்று வாக்கியம். நெக்ஸ்ட் ஒன், ஃபாத்திமா திருக்குறள் கற்பித்தாள். ஆன்சர் பிறவினை வாக்கியம்.
நெக்ஸ்ட் ஒன், அவன் சித்திரையான் எவ்வகை பெயர், கால பெயர். சித்திரையான் அப்படின்னு குறிப்பிடுது இல்லைங்களா, மாதம் நாள் கிழமை இது எல்லாம் வரக்கூடியது எல்லாமே கால பெயர்கள். ஆன்சர் கால பெயர். நெக்ஸ்ட் ஒன், வேற்றுமை உருவை இணைத்து தொடரை ஒழுங்குபடுத்தி எழுதுக, மாணவர்கள் வட்டமாக உட்கார செய்க. ஆன்சர் மாணவர்களை வட்டமாக உட்கார செய்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வேற்றுமை உருபு ஐ வந்திருக்குது, மாணவர்களை ஐ. ஏன்னா ஃபஸ்ட்டு சென்டென்ஸில் பாருங்கள், மாணவர்கள் மாணவர்களை உட்கார வட்டமாக செய்க அப்படின்ற தேர்ட் சென்டென்ஸ் வந்து கரெக்டாகவே இல்லை. ஃபோர்த்தும் பாருங்கள், மாணவர்களை அப்படின்ற வேற்றுமை உருவை இணைச்சி தான் வருது, ஆனால் சென்டென்ஸ் வந்து கரெக்டாக இல்லை, வட்டமாக உட்கார அப்படின்னு சொல்லி கம்ப்ளீட் ஆகலை. செகண்ட் சென்டென்ஸ் பாருங்கள், மாணவர்களை வட்டமாக உட்கார செய்க அப்படின்றது வேற்றுமை உருபோடு கூடிய ஒழுங்குபடுத்திய தொடராக பார்க்கப்படுது. சரிங்களா, நெக்ஸ்ட் ஒன், சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். ஆன்சர் நேற்று மாலை மழையின் மீது மழை பெய்தது. மாற்றி மாற்றி கொடுத்துருப்பாங்க, அதை அரேஞ்ச் பண்ணுவோம் இல்லைங்களா. நெக்ஸ்ட் ஒன், அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்து எழுதுக. ஆன்சர் கண் காடை கீரன் கெண்டை கொன்றை. நெக்ஸ்ட் ஒன், சொல்லுக்கேற்ற பொருள் அறிக. இதில் எல்லாமே வந்து தப்பாக இருக்கக்கூடிய இணைகளாக இருக்க பாருங்கள். நான் சொல்லும்பொழுது இரண்டு சுழியின் வரணும், அதுதான் வந்து தன்னை குறிப்பது. கான் என்பது வந்து பார்த்திங்கன்னா கானில் மூன்று சுழியின் வரணும், அதுதான் வந்து பார். துணி அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா துன்பம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, அது தப்பு. துணி என்பது உடை சம்மந்தப்பட்டது. ஸோ வலிமை திண்மை அப்படின்றது தான் வந்து கரெக்டான ஆப்ஷன் இல்லைங்களா. நெக்ஸ்ட் ஒன், சரியான இணையை தேர்ந்தெடு. மறை மறையில் கொடுத்துருக்காங்க, கரெக்ட் ஆப்ஷன் வந்து மான் வேதம். நெக்ஸ்ட் ஒன், ஜெராக்ஸ் என்ற ஆங்கில சொல்லிற்கு நேரான தமிழ் சொல் தருக. ஆன்சர் ஒளி நகல். இதிலே வந்து பாருங்கள், சவுண்டு லைட்டு ரெண்டுமே கொடுத்துருக்காங்க, லைட்டு தான் வரணும் இல்லைங்களா, ஒளி நகல். நெக்ஸ்ட் ஒன், மா ஓர் எழுத்து ஒரு மொழியின் பொருள். ஆன்சர் பெரிய. மா என்ன சொல்லும்போதே பெரிய அப்படின்ற பொருள் வரும் இல்லைங்களா. நெக்ஸ்ட் ஒன், பாகற்காய் பிரித்து எழுதுக. கரெக்ட் ஆப்ஷன் பாகு கூட்டல் அல் கூட்டல் காய். நெக்ஸ்ட் ஒன், பைன் தினம் பிரித்து எழுதுக. பசுமை கூட்டல் தினம். நெக்ஸ்ட் ஒன், திருத்தொண்டர் புராணம் என்ற அடைமொழியால் அழைக்கப்படும் நூல். ஆன்சர் பெரிய புராணம். நெக்ஸ்ட் ஒன், மூன்றடி சிற்றெல்லையும் ஆறடி பேரெல்லையும் கொண்ட அகவர் பாக்களால் ஆன நூல் எது. ஆன்சர் ஐங்குறுநூறு. இந்த க்வெஸ்டின்லாம் வந்து பார்த்திங்கன்னா லெவன்த் அண்டு டுவெல்த்து ஸ்டாண்டர்டில் நிறைய வந்து இருக்கும். இந்த எட்டு தொகை நூல்கள் அதே மாதிரி பத்து பாட்டு நூல்கள் இதிலிருந்துலாம் நிறைய செய்யுள்கள் கொடுத்துருப்பாங்க. அதில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட் சிற்றில்லை பேரில்லை அப்படின்னு சொல்லி நிறைய க்வெஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் இருக்கும், ஆனால் ஓல்டு புக்கில் இருந்தது. சரிங்களா, நெக்ஸ்ட் ஒன், தவறான இணை எது. தவறான இணை இதில் வந்து பார்த்திங்கன்னா அகத்திக்கீரை கண்ணோய். நெக்ஸ்ட் ஒன், பொருந்தாத இணை எது. வடமலையில் இருந்து வந்தது கறி மிளகு அப்படின்றது தான் வந்து பொருந்தாத இணை. நெக்ஸ்ட் ஒன், அகர வரிசைப்படுத்துக. மருங்கை மிளகு முசிறி மூதூர் மேற்கு மலை அப்படின்றது தான் இதோட சரியான அகர வரிசை. நெக்ஸ்ட் ஒன், தென்னாட்டை தன்னந்தனியே ஆண்ட பெண்ணரசி என்னும் புகழ்பெற்றவர் யார். ஆன்சர் ராணி மங்கம்மாள். நெக்ஸ்ட் ஒன், காடுகளில் வாழ்ந்த மக்கள் விலங்கின் பெயர் கொண்டு அமைந்த ஊரின் பெயர் என்ன. ஆட்டையாம்பட்டி. நெக்ஸ்ட் ஒன், இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கிய சிற்பி யார். ஆன்சர் அம்பேத்கர். நெக்ஸ்ட் ஒன், அறிஞர் அண்ணாவின் கவிதைகள் தமிழ்பீடம் என்னும் இதழில் வெளியிடப்பட்டுள்ள ஆண்டு எது. ஆன்சர் 2005. நெக்ஸ்ட் ஒன், தமிழில் சதுரகராதி என்னும் அகர முதலியை வெளியிட்டவர். ஆன்சர் வீரமாமுனிவர். நெக்ஸ்ட் ஒன், தப்போலி என்னும் சிற்றூர் எந்த மாநிலத்தில் உள்ளது. ஆன்சர் மராட்டிய மாநிலம். நெக்ஸ்ட் ஒன், பரிதிமார் கலைஞர் என்று போற்றக்கூடியவர் யார். ஆன்சர் வி கோ சூரியநாராயண சாஸ்திரியார் அவர்கள். நெக்ஸ்ட் ஒன், தமிழே மிகவும் பண்பட்ட மொழி என்று பாராட்டியவர் மேக்ஸ் முல்லர். நெக்ஸ்ட் ஒன், இன்றைய மொழியியல் வல்லுநர்கள் பேணி பின்பற்றத்தக்க வழிமுறைகளை தொல்காப்பியம் கூறுகின்றது என்றவர் யார். ஆன்சர் எமினோ. நெக்ஸ்ட் ஒன், விளையாட்டின் அடிப்படை நோக்கம் என்ன. போட்டி. போட்டி என்பது விளையாட்டின் அடிப்படை நோக்கம். நெக்ஸ்ட் ஒன், ஒருவர் மட்டும் பார்க்கும் படக்கருவியை கண்டுபிடித்தவர் யார். ஆன்சர் எடிசன். நெக்ஸ்ட் ஒன்,
எழுத்து இதழினை தொடங்கி நவீன தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சிக்கு வித்திட்டவர் சி சு செல்லப்பா அவர்கள். நெக்ஸ்ட் ஒன், வழக்குரைஞராகவும் இந்து சமய அறநிலைய பாதுகாப்புத்துறை அலுவலராகவும் பணியாற்றிய கவிஞர் யார்? நா பிச்சமூர்த்தி அவர்கள். நெக்ஸ்ட் ஒன், ஒரு பூவின் மலர்ச்சியையும் ஒரு குழந்தையின் புன்னகையையும் புரிந்து கொள்ள அகராதிகள் தேவைப்படுவது இல்லை, பாடலும் அப்படித்தான் என்று கூறியவர் யார்? ஈரோடு தமிழன்பன் அவர்கள். நெக்ஸ்ட் ஒன், தமிழகத்தின் வேர்ட்ஸ்வர்த் என்று பாராட்டப்படும் தமிழக கவிஞர்? ஆன்சர், வாணிதாசன் அவர்கள். நெக்ஸ்ட் ஒன், வாழ்வினிர் செம்மையை செய்பவன் நீயே என்ற பாடலை தமிழ் வாழ்த்தாக ஏற்றுக்கொண்டுள்ள அரசு எது? புதுவை அரசு. நெக்ஸ்ட் ஒன், இளங்கோவடிகள் தண்டமிழ் ஆசா சாத்தன் நன்னூர் புலவன் என்று யாரை பாடியுள்ளார்? ஆன்சர், சீத்தலை சாத்தனார். நெக்ஸ்ட் ஒன், வாகீசர், அப்பர், தர்மசேனர், தாண்டகவேந்தர் என்றெல்லாம் அழைக்கப்படுபவர் யார்? ஆன்சர், திருநாவுக்கரசர். நெக்ஸ்ட் ஒன், ஏர்முனைக்கு நேரிங்கே எதுவும் இல்லை என்றும் நம்ம வாழ்விலே பஞ்சமே இல்லை என்று பாடிய ஆசிரியர் யார்? ஆசிரியர் மருதகாசி அவர்கள். நெக்ஸ்ட் ஒன், காவடி சிந்தின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் டேஷ்? ஆன்சர், சென்னிக்குளம் அண்ணாமலையார். நெக்ஸ்ட் ஒன், கலிங்கத்து பரணி நூலில் அமைந்துள்ள தாழிசைகளின் எண்ணிக்கை யாது? எண்ணிக்கை 599. நெக்ஸ்ட் ஒன், நாயின் வாயினீர் தன்னை நீரெனா நம்பி நாவினால் நக்கி விக்குமே இவ்வரிகள் இடம்பெற்ற நூல் கலிங்கத்து பரணி. அதியமானின் தூதராக அவ்வை சென்றதாக கூறும் நூல் எது? ஆன்சர், புறநானூறு. இதோட வந்து தமிழில் இருக்கக்கூடிய ஜென்ரல் க்வெஸ்சன்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகுது. நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸ், பட்டியல் 1 மற்றும் பட்டியல் 2, கிரகம் மற்றும் இயற்கை துணைக்கோள்களை பற்றியது. ஃபஸ்ட் ஒன், செவ்வாய் 2 துணைக்கோள்கள், வியாழன் 63 துணைக்கோள்கள், சனி 60 துணைக்கோள்கள், யுரேனஸ் 27 துணைக்கோள்கள். நெக்ஸ்ட் ஒன், மது அருந்தி வாகனம் ஓட்டுவதை கண்டுபிடிக்கும் சுவாச பகுப்பாய்வு சோதனையில் பயன்படும் சேர்மம் K2Cr2O7. நெக்ஸ்ட் ஒன், 100% சூரிய ஆற்றலை பயன்படுத்தி உலகின் முதல் மெட்ரோவாக உருவாக முயற்சி செய்யும் ரயில் நிறுவனம் எது? ஆன்சர், டெல்லி மெட்ரோ ரயில் நிறுவனம். நெக்ஸ்ட் ஒன், G20 கண்காணிப்பு குறிப்பின்படி 2020 இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி டேஷாக இருக்கும்? ஆன்சர், 7.5%. நெக்ஸ்ட் ஒன், 1951 மக்கள் தொகை பெருக்க வீதம் இவ்வாறு அழைக்கப்படுகிறது, சிறு பிளவு ஆண்டு என்று அழைக்கப்படுகிறது. நெக்ஸ்ட் ஒன், நூர் காம்ப்ளெக்ஸ் எந்த பாலைவனத்தில் அமைந்துள்ளது? சஹாரா பாலைவனம். நெக்ஸ்ட் ஒன், பின்வரும் கூற்றுகளில் எவை சரியானது? 2019 உலக சுற்றுச்சூழல் தின கொண்டாட்டம் சீனாவில் நடைபெற்றது, அதன் மைய கருத்து காற்று மாசு. 1, 2 ஆகியவை சரி. நெக்ஸ்ட் ஒன், ஜன்தன் திட்டத்தின் குறிக்கோள் அனைவரையும் உள்ளடக்கிய பொருளாதார முன்னேற்றம் என்பது ஜன்தனின் முக்கிய குறிக்கோளாகும். நெக்ஸ்ட் ஒன், பிரான்சில் உள்ள கட்சி முறை பல கட்சி முறை. நெக்ஸ்ட் ஒன், மத்திய அரசால் தொடங்கப்பட்டுள்ள நீர் பாதுகாப்பு பரப்புரை எது? ஆன்சர், ஜல் சக்தி அபியான். நெக்ஸ்ட் ஒன், மேற்கு கடற்கரையில் அமைந்துள்ள பெரிய துறைமுகம்? ஆன்சர், கண்ட்லா. நெக்ஸ்ட் ஒன், கீழ்நிலை உயிரிகளில் சில சமயங்களில் முதிர்ந்த உயிரிகள் இனச்செல்களை உருவாக்காமல் அவ்வுயிரிகளே இனச்செல்கள் போன்று செயல்பட்டு ஒன்றிணைந்து புதிய உயிரிகளை தோற்றுவிக்கும் செயல் முழு சேர்க்கை எனப்படும். நெக்ஸ்ட் ஒன், டெல்லி 2 பகதூர்ஷா அவர்கள், மத்திய இந்தியா, ராணி லக்ஷ்மிபாய், லக்னோ, பேகம் அஸ்ரத் மஹல், கான்பூர், தாந்தியா தோப். நெக்ஸ்ட் ஒன், முதலாவதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நடுவண் விழிப்புணர்வு ஆணையத்தின் ஆணையர் யார்? ஆன்சர், நீட்டூர் சீனிவாசராவ் அவர்கள். நெக்ஸ்ட் ஒன், நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் டேஷ் என்று அழைக்கப்படுகிறது, நுகர்வோரின் மகா சாசனம் என்று அழைக்கப்படுகிறது. நெக்ஸ்ட் ஒன், குடியரசுத் தலைவர் மற்றும் துணை குடியரசுத் தலைவர் நாடாளுமன்ற மேல்சபை உறுப்பினர்கள் டேஷ் முறை மூலம் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர்? ஆன்சர், மறைமுக தேர்தல் முறை. நெக்ஸ்ட் ஒன், பின்வரும் கூற்றுகளில் எவை சரியானது? ஆளுநரின் பதவிக்காலம் 5 ஆளுநரின் பதவிக்காலம் முடிவடைந்த போதிலும் கூட பின்னர் வருபவர் பதவியேற்கும் வரை பதவியில் தொடர்கிறார்?
ஆன்சர் 1 மற்றும் 2 ஆகிய இரண்டுமே சரி. நெக்ஸ்ட் ஒன், காரங்கள் பற்றிய கீழ்கண்ட கூற்றுகளில் எது அல்லது எவை சரி? காரங்கள் நீரில் கரைந்து ஹைட்ராக்சைடு அயனிகளை தரும் சேர்மங்கள் காரங்கள் எனப்படுகின்றன. இவை நீல லிட்மஸ் தாளை சிவப்பாக மாற்றுகின்றன. துத்தநாகம் சோடியம் ஹைட்ராக்சைடுடன் வினைபுரிந்து ஹைட்ரஜன் வாயுவை வெளியிட்டு சோடியம் ஜிங்கேட்டை தருகின்றது. இவை ஃபினாப்தாலினுடன் நிறமற்றதாகவும் மெத்தில் ஆரஞ்சுடன் இளம் சிவப்பு நிறத்தையும் தருகின்றன. ஆன்சர் 1 மற்றும் 3. நெக்ஸ்ட் ஒன், சமத்துவ உரிமை விதிகள் 14 முதல் 18 வரை, சுதந்திர உரிமை விதிகள் 19 முதல் 22 வரை, அரசியலமைப்பிற்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை விதி 32, சமய சுதந்திர உரிமை விதிகள் 25 முதல் 28 வரை. நெக்ஸ்ட் ஒன், பிரிட்டிஷ் இந்தியாவில் பெண்களுக்கு வாக்குரிமை எந்த ஆண்டிலிருந்து வழங்கப்பட்டது? ஆன்சர் 1921. நெக்ஸ்ட் ஒன், பணகல் அமைச்சரவையால் உருவாக்கப்பட்ட பணியாளர் தேர்வு வாரியம் தமிழ்நாட்டில் எந்த ஆண்டு தோற்றுவிக்கப்பட்டது? ஆன்சர் 1924. நெக்ஸ்ட் ஒன், தேம்பாவணி கிறிஸ்தவ சமயம், சீரா புராணம் இஸ்லாமிய சமயம், பகவத்கீதை இந்து சமயம், திருப்பீடகம் புத்த சமயம். நெக்ஸ்ட் ஒன், ஆர்டி பானர்ஜி என்பவரால் 1922 கண்டறியப்பட்ட நகரம்? ஆன்சர் மொஹஞ்சதாரோ. முகலாய காலத்தில் நவீன நாணய முறையின் தந்தை என்று அழைக்கப்பட்டவர் யார்? ஆன்சர் ஷெர்ஷா. 2017 மற்றும் 2018 தமிழ்நாட்டின் தனிநபர் வருமானம் அதாவது ஜிஎஸ்டிபி எவ்வளவு? ஆன்சர் டாலரில் 2200. நெக்ஸ்ட் ஒன், உத்கல் சமவெளி டேஷ் மாநிலத்தில் அமைந்துள்ளது? ஆன்சர் ஒடிசா. நெக்ஸ்ட் ஒன், 0° தீர்க்கரேகையும் 0° அட்சரேகையும் காணப்படுவது தென் அட்லாண்டிக் மற்றும் மேற்கு ஆப்பிரிக்கா. நெக்ஸ்ட் ஒன், பன்றி காய்ச்சலை உருவாக்கும் வைரஸ் H1N1 வைரஸ். நெக்ஸ்ட் ஒன், ஆண்ட்ரோஜன் இணைவு புரதத்தை உற்பத்தி செய்பவை? ஆன்சர் செர்டோலி செல்கள். கூற்று ஏ, இரத்த மாதிரிகளை எடுக்க தமனிகளை விட சிரைகளே சிறந்தவை. காரணம், சிரைகளில் இரத்த அழுத்தம் குறைவாக இருக்கும். ஆன்சர் ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி. மேலும் ஆர் என்பது ஏவிற்கு சரியான விளக்கம். நெக்ஸ்ட் ஒன், பின்வரும் ஒருவித்திலை தாவரங்கள் பற்றிய கூற்றுகளில் தவறானது எது? ஆன்சர் 5 அங்க மலர் காணப்படுகிறது அப்படின்றது வந்து ஒருவித்திலை தாவரங்கள் பற்றிய கூற்றுகளில் தவறான ஒன்று. நெக்ஸ்ட் ஒன், மைட்டாசிஸ் பற்றிய பின்வரும் கூற்றுகளில் தவறானது எது? தவறான கூற்று எது அப்படின்னா, மைட்டாசிஸ் இரு பகுப்புகளை கொண்டது அப்படின்றது தவறானது. நெக்ஸ்ட், பின்வருவனவற்றுள் தவறானவை எவை? தவறான கூற்று எது அப்படின்னா, ஆப்ஷன் பி 2 மற்றும் 4 அதாவது NaHCO3 பருத்தி லினன் துணிகளை வெளுக்க பயன்படுகிறது, CaOCl2 ரொட்டி சோடா தயாரிக்க பயன்படுகிறது. இது இரண்டும் வந்து தவறானது. 40 சென்டிமீட்டர் வளைவு ஆரமுடைய குவியாடி ஒன்றின் குவிய தொலைவு? ஆன்சர் 20 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட் ஒன், ஒரு நபர் ஒரு கதவை அதன் முனையில் அதாவது கைப்பிடியில் 10 N அளவு விசையை திறப்பார் எனில் அதே கதவை அதன் மையப்பகுதியில் இருந்து திறக்க தேவைப்படும் விசையின் மதிப்பு என்ன? ஆன்சர் 20 N. நெக்ஸ்ட் ஒன், முதல் மின்கலத்தை உருவாக்கியவர்? அலெக்சாண்ட்ரோ வோல்டா. அடுத்து, ஒரு வகுப்பில் 12 மாணவர்களின் சராசரி உயரம் 152 சென்டிமீட்டர் என கணக்கிடப்பட்டது. சரிபார்க்கும் போது 172 சென்டிமீட்டர் என்பதை 148 சென்டிமீட்டர் என தவறாக எடுத்துக்கொள்ளப்பட்டதாக தெரிய வந்தது எனில் சரியான சராசரி உயரம் யாது? ஆன்சர் 154 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட் ஒன், 2 மிகை எண்களின் வர்க்கங்களின் வித்தியாசம் 45, சிறிய எண்ணின் வர்க்கமானது பெரிய எண்ணின் 4 மடங்கிற்கு சமம் எனில் அந்த எண்ணை காண்க. ஆன்சர் 9 மற்றும் 6. நெக்ஸ்ட் ஒன், மாட்டு வண்டி சக்கரத்தின் ஆரம் 35 சென்டிமீட்டர், அது 154 மீட்டர் தொலைவு கடந்தால் அச்சக்கரம் எத்தனை முழு சுற்றுக்கள் சுற்றியிருக்கும்? ஆன்சர் 70. நெக்ஸ்ட் ஒன், சரண் என்பவரின் வயது தன் மகன் சங்கரின் வயதைப் போல 6 மடங்கு,
நான்கு வருடங்கள் கழித்து அவரின் வயது மகன் வயதை போல நான்கு மடங்கு எனில் அவர்களின் தற்போதைய வயது என்ன? ஆன்சர் 36 மற்றும் 6. 0.35 என்ற எண்ணை பின்னமாக மாற்றுக, ஃப்ராக்ஷன் கேட்டிருக்காங்க. ஆன்சர் 35/99. நெக்ஸ்ட் ஒன், 200-க்கும் 300-க்கும் இடையே 6, 8 மற்றும் 9 ஆகிய எண்களால் வகுப்படக்கூடிய எண்கள் எத்தனை உள்ளன? ஆன்சர் 2. நெக்ஸ்ட் ஒன், ஏ என்பவர் ஒரு வேலையை 20 நாட்களிலும் பி என்பவர் அதே வேலையை 30 நாட்களிலும் செய்து முடிப்பார்கள். அவ்விருவரும் சேர்ந்து அவ்வேலையை செய்து முடிக்க எத்தனை நாட்கள் ஆகும்? ஆன்சர் 12 நாட்கள். நெக்ஸ்ட் ஒன், 14 அச்சு கோர்ப்பவர்கள் 5 மணி நேரத்தில் ஒரு புத்தகத்தின் 70 பக்கங்களை முடிப்பர், 10 மணி நேரத்தில் 100 பக்கங்களை முடிக்க எத்தனை அச்சு கோர்ப்பவர்கள் தேவை? ஆன்சர் 10. நெக்ஸ்ட் ஒன், ரூபாய் 7500 8% வட்டி வீதம் 1 வருடம் 6 மாதங்களுக்கான தனி வட்டியை காண்க. ஆன்சர் ரூபாய் 900. நெக்ஸ்ட் ஒன், கிரிக்கெட் வீரர் தோனியின் முதல் 30 ஆட்டங்களுக்கான சராசரி ஓட்டம் 72 என கணக்கிடப்பட்டிருந்தது. 31வது ஆட்டம் நடைபெற்ற பின் அவருடைய சராசரி ஓட்டம் 73 உயர்ந்தது எனில் 31வது ஆட்டத்தில் அவர் எடுத்திருந்த ஓட்டங்கள் எத்தனை? ஆன்சர் 103. நெக்ஸ்ட், ஏறுவரிசையில் எழுதுக 3/4, 1/2, 5/8. ஆன்சர் 1/2, 5/8, 3/4. நெக்ஸ்ட் ஒன், T20 மட்டைப்பந்து போட்டியில் ராசு 50 பந்துகளை எதிர்கொண்டு 10 முறை 6 ஓட்டங்களை எடுத்தார். அவர் எதிர்கொண்ட பந்துகளில் ஒரு பந்தை சமவாய்ப்பு முறையில் தேர்ந்தெடுக்கும் போது அதில் அவர் 6 ஓட்டங்கள் எடுக்காமல் இருப்பதற்கான நிகழ்தகவு என்ன? ஆன்சர் 4/5. அடுத்து, சுத்தமான குடிநீர் பெறுதல் என்பது நமது அடிப்படை உரிமை. இது இந்திய அரசியலமைப்பில் எந்த பிரிவில் அடங்கியுள்ளது? பிரிவு 21. நெக்ஸ்ட் ஒன், ஆசியாவின் டெட்ராய்டு என அழைக்கப்படும் இடம்? ஆன்சர் சென்னை. நெக்ஸ்ட் ஒன், இந்திய கல்வி முறை அடிப்படையில் டேஷ் நிலைகளை கொண்டுள்ளது? ஆன்சர் 6. நெக்ஸ்ட் ஒன், தமிழ்நாட்டின் முதலமைச்சராக காமராஜர் பதவி வகித்தது? ஆன்சர் 9 வருடங்கள். நெக்ஸ்ட் ஒன், ஜிஎஸ்டி இந்தியாவில் நடைமுறைக்கு வந்தது? ஆன்சர் 1 ஜூலை 2017. நெக்ஸ்ட் ஒன், சடுதி மாற்ற கோதுமை வகை? ஆன்சர் சார்பதி சொனோரா. நெக்ஸ்ட் ஒன், எந்த கூற்று தவறானது? சிந்து சமவெளியை பற்றிய கேள்வி கேட்டிருக்காங்க. அதாவது இருக்கிற கூற்றுகளிலேயே டி தான் வந்து தவறான கூற்று. அதாவது சதுர வடிவிலான 100 கணக்கான முத்திரைகள் இங்கு கண்டெடுக்கப்பட்டுள்ளது அப்படின்ற ஸ்டேட்மெண்ட் வந்து தவறானது. நெக்ஸ்ட் ஒன், மத்திய அரசால் விதிக்கப்பட்டும் வசூலிக்கப்பட்டும் மாநிலங்களுக்கு ஒதுக்கக்கூடிய வளங்கள் பற்றி குறிப்பிடும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் சரத்து எண் யாது? ஆன்சர் சரத்து 269. நெக்ஸ்ட் ஒன், சரியான கூற்றுகளை பற்றியது. ஃபஸ்ட் ஒன், பாரிப்படா காடுகளை பாதுகாத்து வளப்படுத்தும் ஒரு குக்கிராமம் பாரிப்படா மகாராஷ்டிரா குஜராத் எல்லைகளில் அமைந்துள்ளது. ஆன்சர் பி. அதாவது 1 மற்றும் 2 கூற்றுகளும் சரியானவை. நெக்ஸ்ட் ஒன், இந்திய அளவில் சென்னை நகரம் மெட்ரோ ரயில் சேவை கொண்ட டேஷ் நகரமாகும். ஆன்சர் 6வது நகரமாகும். நெக்ஸ்ட் ஒன், எப்பொழுது ஸ்வச் பாரத் அபியான் பிரதம மந்திரியால் அறிவிக்கப்பட்டது? ஆன்சர் 15 ஆகஸ்ட் 2014. நெக்ஸ்ட் ஒன், 1951 நடைபெற்ற முதல் இந்திய பொதுத் தேர்வில் போட்டியிட்ட கட்சிகள் எத்தனை? ஆன்சர் 54. நெக்ஸ்ட் ஒன், இந்தியாவின் மத்திய தீர்க்கரேகை டேஷ் வழியாக செல்லுகிறது? ஆன்சர் மிர்சாப்பூர். நெக்ஸ்ட் ஒன், பத்மஸ்ரீ விருது பெற்ற முதல் இந்திய திருநங்கை யார்? ஆன்சர் நர்த்தகி நட்ராஜ். நெக்ஸ்ட் ஒன்,
1857 குடியானவர்கள் அதிகமாக செலுத்த வேண்டியிருந்த வரி? ஆன்சர், நிலவரி. நெக்ஸ்ட் ஒன், பம்பாயில் தன்னாட்சி கழகத்தை தோற்றுவித்தவர்? ஆன்சர், திலகர். நெக்ஸ்ட் ஒன், பொறுத்துக. இதோட ஆன்சர் பார்த்திங்கன்னா பி, ஆப்ஷன் பி இதோட ஆன்சரு. அதாவது நவீன இந்தியாவின் விடிவெள்ளி ராஜாராம் மோகன் ராய், இந்து சமயத்தின் மார்ட்டின் லூதர், சுவாமி தயானந்த சரஸ்வதி, நியூ இந்தியா அன்னி பெசன்ட், சூரிய ஒளி மூலம் மின்சாரம், ராமகிருஷ்ண மடம். நெக்ஸ்ட் ஒன், டேஷ் குழுவின் பரிந்துரையின் அடிப்படையில் மத்திய கண்காணிப்பு ஆணையம் அமைக்கப்பட்டது? ஆன்சர், சந்தானம் ஊழல் தடுப்பு குழு. நெக்ஸ்ட் ஒன், இந்திய உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி மற்றும் பிற நீதிபதிகளை நியமிப்பவர்? ஆன்சர், குடியரசுத் தலைவர். நகர்பாலிகா சட்டம் சார்ந்த சட்டத்திருத்தம் டேஷ் ஆகும். ஆன்சர், 74வது சட்டத்திருத்தம். நெக்ஸ்ட் ஒன், கீழ்கண்டவற்றுள் எந்த யூனியன் பிரதேசம் தனக்கென்று மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்றம் கொண்டது? ஆன்சர், புதுச்சேரி. அடுத்து, மக்களவையில் மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படும் உறுப்பினர்களின் எண்ணிக்கை யாது? ஆன்சர், 543. நெக்ஸ்ட் ஒன், இந்திய அரசியலமைப்பின் எந்த விதி அடிப்படை கடமைகளை குறித்து விளக்குகிறது? இந்த க்வெஸ்சன் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற 4 ஆப்ஷன்லேயுமே வந்து தவறானதாக இருக்குது. அந்த டைமில் ஆப்ஷன் தவறாக இருக்குது அப்படின்னு சொல்லி மறுபடியும் வந்து மார்க்ஸ் கேட்ட ஒரு க்வெஸ்சன் இது, சரிங்களா? அதனால் இதோட ஆன்சர்ஸு நம்ம எதுவும் மார்க் பண்ணல, சரிங்களா? நெக்ஸ்ட், 1978 44வது அரசியலமைப்பு சட்டத்திருத்தத்தின்படி அடிப்படை உரிமையிலிருந்து நீக்கப்பட்ட உரிமை எது? ஆன்சர், சொத்துரிமை. தகவல் அறியும் உரிமை சட்டம் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட நாள். இதுவும் அதே மாதிரி தான் ஆன்சர் வந்து மார்க் பண்ணல, இன்டிஃப்ரெண்ட்டான ஆன்சர்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்ட ஒரு க்வெஸ்சன் எதுவுமே. மோண்டோ மேட்ச் த ஃபாலோயிங். இந்த மேட்ச் த ஃபாலோயிங்கோட கரெக்ட் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ. அதாவது அரசியல் நிர்ணய சபை முதல் கூட்டம் 9 டிசம்பர் 1946, வரைவு குழு உருவாக்கப்பட்ட தேதி 29 ஆகஸ்ட் 1947, மாநிலங்கள் அவையின் முதல் கூட்டத்தொடர் 13 மே 1952, குடியரசு தினம் 4 ஏப்ரல் 1957. நெக்ஸ்ட் ஒன், மெண்டிஃபதார் ரயில் நிலையம் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? ஆன்சர், மேகாலயா. நெக்ஸ்ட் ஒன், முதல் மொழிவாரி மாநிலம் எது? ஆன்சர், ஆந்திரா. நெக்ஸ்ட் ஒன், சிதம்பரம் நடராஜர் ஆலயத்தின் கூரைக்கு பொற்கூரை வேந்தவர் யார்? ஆன்சர், முதலாம் பராந்தகன். நெக்ஸ்ட் ஒன், மதுரை கொண்டான் என்று புகழப்பட்டவர் யார்? ஆன்சர், முதலாம் பராந்தகன். நெக்ஸ்ட் ஒன், சிம்ம விஷ்ணுவின் மகன் யார்? ஆன்சர், முதலாம் மகேந்திரவர்மன். நெக்ஸ்ட் ஒன், மேற்கு மத்திய ரயில்வேயின் தலைமையிடம்? ஆன்சர், ஜபல்பூர். நெக்ஸ்ட் ஒன், கீழ்கண்டவற்றுள் சரியாக பொருத்தப்பட்டுள்ளது எது? ஆன்சர், ஆப்ஷன் பி, செகண்ட் ஒன். அதாவது பிரம்மபுத்ரா மானசரோவர் ஏரி அப்படின்றது தான் வந்து கரெக்டான இணை. நெக்ஸ்ட் ஒன், பின்வரும் ப்ரோகேரியோர்ட்டு செல்கள் பற்றிய கூற்றுகளில் சரியானவை எவை? 4 கூற்றுகள் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து கரெக்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி, 1 மற்றும் 4 சரி. அதாவது தெளிவான உட்கரு கிடையாது, சவ்வினால் சூழப்பட்ட செல் நுண்ணுறுப்புகள் கிடையாது. நெக்ஸ்ட் ஒன், பின்வருவனவற்றில் சரியானது எது? ஆன்சர், ஆப்ஷன் ஏ, சுவாச வீதம் ஈக்குவல் டு வெளியிடப்படும் CO2வின் அளவு பை பயன்படுத்தப்படும் O2வின் அளவு. நெக்ஸ்ட் ஒன், ஒரு மின்வேதி கலனில் எதிர்மின்வாயில் நிகழும் வினை? ஆன்சர், ஆக்சிஜன் ஒடுக்கம். நெக்ஸ்ட் ஒன், பொதுவாக பயன்படுத்தப்படும் பூச்சிக்கொல்லிக்கு எடுத்துக்காட்டு? ஆன்சர், டைக்ளோரோ டைஃபீனைல் ட்ரைக்ளோரோ ஈத்தேன். நெக்ஸ்ட் ஒன், பொறுத்துக. இந்த பொறுத்துகவோட ஆன்சர் பார்க்குறோம். கரெக்டோ ஆப்ஷன் ஆப்ஷன் சி, அதாவது லெட் ஃப்ளம்பம், ஆன்டிமனி ஸ்பிடியம், டின் ஸ்டெனம், பொட்டாசியம் காலியம். நெக்ஸ்ட் ஒன், 2 மீட்டர் குவிய தொலைவு உடைய குழி லென்ஸின் திறன்? ஆன்சர், -0.5 டயாப்டர். நெக்ஸ்ட் ஒன்,
ஒரு குறிப்பிட்ட வாரத்தில் நகரத்தின் அதிகபட்ச வெப்பநிலை 34.8 டிகிரி செல்சியஸ் முதல் 34.3 டிகிரி செல்சியஸாக இருந்தது. அந்த வாரத்தின் சராசரி வெப்பநிலையை காண்க அப்படின்னு சொல்லி நிறைய வெப்பநிலையோட அளவுகள் கொடுத்துருக்காங்க. இதோட கரெக்ட் ஆப்ஷன் பி 34.9 டிகிரி செல்சியஸ். நெக்ஸ்ட் ஒன், ஒரு குழுவில் 100 பேர் உள்ளனர். அவர்களின் உயரங்களின் கூட்டு சராசரி 163.8 சென்டிமீட்டர் மற்றும் மாறுபாட்டு 3.2 எனில் அவர்களுடைய உயரங்களின் திட்ட விளக்கத்தை காண்க. ஆன்சர் 5.24. நெக்ஸ்ட் ஒன், ரீனா மற்றும் உஷாவின் தற்போதைய வயதுகள் முறையே 24 வருடங்கள் மற்றும் 36 வருடங்கள் எனில் 8 ஆண்டுகளுக்கு முன்பு உஷா மற்றும் ரீனாவின் வயதுகளின் விகிதம் என்னவாக இருந்திருக்கும்? ஆன்சர் 7:4. நெக்ஸ்ட் ஒன், சுருக்குக கொடுத்துருக்காங்க. இதோட கரெக்ட் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் ஒன், ஒரு கனசதுரத்தின் மொத்த வலைபரப்பு 384 மீட்டர் ஸ்கொயர் எனில் அதன் பக்கம் எவ்வளவு? ஆன்சர் 8 மீட்டர். நெக்ஸ்ட் ஒன், எல்சிஎம் கேட்டிருக்காங்க. இதோட கரெக்ட் ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் ஒன், கியூப் ரூட் ஆஃப் கேட்டிருக்காங்க, முப்படி மூலம் காண்க அப்படின்னு சொல்லி. இதோட கரெக்ட் ஆப்ஷன் சி 5/4. நெக்ஸ்ட் ஒன், இரண்டு உருளைகளின் உயரங்கள் முறையே 1:2 மற்றும் அவற்றின் ஆரங்கள் முறையே 2:1 ஆகிய விகிதங்கள் இருப்பின் அவற்றின் கன அளவுகளின் விகிதம்? ஆன்சர் 2:1. நெக்ஸ்ட் ஒன், ஒரு தொகையானது தனி வட்டி முறையில் 10 வருடத்தில் இரட்டிப்பாக ஆக வட்டி வீதம் என்னவாக இருக்க வேண்டும்? ஆன்சர் 10% இருக்க வேண்டும். நெக்ஸ்ட் ஒன், காமன் ரேஷியோ கேட்டிருக்காங்க. பொது விகிதம் கரெக்ட் ஆப்ஷன் பி 1/3. ஃபைண்ட் அவுட்ஸ் கேட்டிருக்காங்க இதில். இதோட கரெக்ட் ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் ஒன், வேல்யூஸ் கேட்டிருக்காங்க. இதோட கரெக்ட் ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் ஒன், இதுவும் வந்து பார்த்திங்கன்னா காமன் ரேஷியோ, பொது விகிதம் கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் சி. அப்டு திஸ் ஐ கன்க்ளூட். இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.